எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கீரை வகைகள் எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முருங்கைக்கீரை பொரியல் தான் காட்ட போகிறேன். இது முருங்கைக்கீரை முட்டை பொரியல், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 2 கட்டு முருங்கைக்கீரையை உருவி ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு கடாயில் போடுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு மூடி வச்சு 5 இல்லைன்னா 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை பாதி அளவு வெந்திருக்கு. மீதி பாதி நம்ம வெங்காயத்தோட சேர்த்து வதக்கும் போது வெந்துடும். இப்போ இதை எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாயை 2 கிள்ளி போடுங்க. கடுகு பொரிய ஆரம்பித்ததும் 2 வெங்காயம் பொடியை நறுக்கினதை சேர்த்து வதக்குங்க. அடுத்து 5-6 பல் பூண்டு போடுங்க. நான் அப்படியே முழுசாக போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொடியை நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் முட்டையை உடச்சி ஊற்றுங்க. நல்லா கலந்து விடுங்க. முட்டை வெந்ததும் வேக வச்சிருக்கிற கீரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விடுங்க. கடைசியாக 3 டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்து கலந்து விடுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காயை சீவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாம்பார் ரசம் கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஸோ முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக கொஞ்சம் கசப்பு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்கள் அவங்கெல்லாம் சாப்பிட்ணுன்னா அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் முட்டை சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அந்த கசப்பும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் முருங்கைக்கீரை பொரியல் செய்யும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.